வெல்கம் டு மனதோடு நான். இன்றைக்கி நம்ம கோவக்காயை நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் சிலவற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம உணவில் முறையாக பயன்படுத்தினோம்னா நமக்கு நிறைய நோய்களிலிருந்து பயன் தருது. நம்ம ஒரு சத்தான உணவு முறையை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து நிறைய நோய்களுக்கு தீர்வும் கிடைக்குது. தோல் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு இந்த கோவக்காய் சாப்பிட்றதன் மூலிமா பயன் கிடைக்குது. சோரியாசிஸ், படை, சிரங்கு, தேம்பல் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதை நம்ம முறையாக எப்படி சாப்பிட்ணுமோ அந்த முறையில் நம்ம கோவக்காயை சாப்பிட்டோம்னா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு, பொடுகு, நம்ம பல் சார்ந்த பிரச்சனை, ஈறுகளில் வீக்கம், இந்த மாதிரியான பல பிரச்சனைக்கும் நம்ம கோவக்காய் சாப்பிட்றதன் மூலிமா நமக்கு தீர்வு கிடைக்குது. இதில் முக்கியமாக வந்து சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது அதிக பலனை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை இது குறைக்கிற உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி சாப்பிட்டா குறையும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது சித்த மருத்துவர்கள் சொன்னது தான், எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, நம்ம 90 நாளுக்கு தினமும் 100 கிராம் இந்த கோவக்காயை வந்து அரைச்சி ஜூஸாக எடுத்து நம்ம சாப்பிட்ணும். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அதாவது இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்து குறையக்கூடிய அந்த சர்க்கரையுடைய அளவை காட்டிலும் 16% அதிகமாக இதில் வந்து குணமடைகிறதா ஒரு ஆய்வில் நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ரெகுலராக நம்ம உணவில் பயன்படுத்திட்டு இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, திரும்பவும் சொல்கிறேங்க, மருத்துவருடைய ஆலோசனைப்படி இது நீங்கள் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, இன்சுலின் போடுவாங்க இல்லையா, சுகர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டால் இன்சுலின் எடுத்துப்பாங்கன்னு தெரியும். அந்த இன்சுலின் போடுறவங்க கூட இதை நம்ம முறையாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அதில் இருந்து கூட, அதாவது அந்தளவுக்கு அந்த சர்க்கரையினுடைய அளவு குறைச்சி இன்சுலினே நிறுத்துகிற அளவுக்கு கூட இந்த கோவக்காய் வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அது தெரியறதில்ல, அதை உணவில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்க உதவுது. இன்னும் சொல்லப்போனால், அந்த காலங்களெல்லாம் சின்ன சின்ன புண்ணு வந்தால் நிறைய நாட்டு வைத்தியம் செய்வாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன காயங்களுக்கு இந்த இலையை நம்ம போட்டோம் அப்படின்னா அது குணமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய பேர் இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பீங்க, பயன்படுத்தாதவங்களுக்காக இந்த தகவல். ஸோ இதை வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு தான் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும் முறையாக, அந்த அது எப்படி சாப்பிட்ணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மனதோடு நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.